சேலம் எடப்பாடியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். தமிழகத்தில் 38 மக்களவை மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சேலம் எடப்பாடியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். மக்களுடன் மக்களாக வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை அவர் பதிவு செய்தார். இதேபோல் தேமுதிக துணை செயலாளரும் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி வேட்பாளருமான LK சுதீஷ் சென்னை சாலை கிராமத்தில் உள்ள சேவா சமாஜம் மழலையர் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். அவருடைய குடும்பத்துடன் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய LK சுதீஷ், தங்களது கூட்டணி மத்தியிலும் மாநிலத்திலும் அமோக வெற்றி பெறும் என்றார். மத்தியில் பிரதமராக மோடியை மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், கள்ளக்குறிச்சி தொகுதியில் 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி தமிழகத்தில் இருக்கின்ற 39 பாராளுமன்ற தொகுதியிலும் அமோக வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் மோடியுடைய ஆட்சி மீண்டும் தொடரும். இது மட்டுமல்ல, தமிழகத்தில் நடைபெறுகின்ற இன்று 18 இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று மாண்புமிகு எடப்பாடி அவர்களை கரத்தை தமிழக மக்கள் கண்டிப்பாக உயர்த்துவார்கள். எங்கள் கூட்டணி, அனைத்து கட்சியும் கூட்டணி, எங்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலில் பணியாற்றி அமோக வெற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அப்போ கள்ளக்குறிச்சியில் நான் வேட்பாளருக்கான இன்னைக்கு சென்னையில் நான் ஓட்டு என்னுடைய இந்தியனுடைய ஜனநாயக அடிப்படையில் வாக்கில் என் வாக்கு வந்து ஓட்டு போட வந்திருக்கானே. இதை முடிச்சுட்டு என்னுடைய கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு நான் போகிறேன். கள்ளக்குறிச்சியில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுமார் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என் நம்பிக்கை உண்டு. சென்னை சாலை கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றார். தூத்துக்குடியில் தனது வெற்றி உறுதியாகியுள்ளது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஜனநாயக முறைப்படி எனது நான் குடியிருக்கும் தொகுதியில் வாக்களித்து விட்டு நான் போட்டியிடும் தூத்துக்குடி தொகுதிக்கு செல்ல இருக்கிறேன். அங்கே நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அதே மாதிரி இங்கேவும் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக, பாஜக மற்ற தோழமை கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டுகின்ற அத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆக்குவதற்கு அனைத்து மக்களும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் முனுசாமி தனது வாக்கினை பதிவு செய்தார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைத்து இடங்களிலும் அமோக வெற்றி பெறுவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.